தேசவாதிகளின் அவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு படத்தினுடைய டீசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய மோகன்ஜி சக்தரின் அவர்களுடைய புதிய படமான பகாசுரன் அந்த படத்தினுடைய டீசரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். நான் பார்க்குறச்ச அந்த டீசர் டாப் 3 ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நாம் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு டீசரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் இந்த பகாசுரன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இருக்கக்கூடிய கதை, ஒரு முன் கதை அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதையை பற்றியும் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு டீசரை பார்த்துடலாம். ஒவ்வொரு வீட்லையும் தம் பொண்ணும் பசங்களும் தனியா கதவை மூடிட்டு என்ன பண்றாங்கன்னு பேரண்ட்ஸ் கவனிச்சாதான் இந்த கிரைம் குறையும். எதுக்காக என்ன நீ இப்படி கொடுமை பண்ற? முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும். பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு டைலாக்கை மட்டும் நான் டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய டீகோட் பண்ணலாம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக செட் ஆகாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த ஒரே ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய செல்வராகவன் அவர் சொல்கிற டைலாக், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக், அந்த ஒரு டைலாக்கை கண்டிப்பாக நாம் டீகோட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக செல்வராகவன் அவர்கள் அந்த ஒரு டைலாக் சொன்னதுக்கு அப்புறமா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொன்னதுக்கு அப்புறமா மோகன்ஜி அவருடைய பெயர் ஒன்று வருது. மோகன்ஜி அவருடைய பெயர் வருது. இது டீசர் அப்படி தான் இப்போ வரும், இந்த மாதிரி டைலாக் கட்டெலாம் வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு கதை இருக்கும், அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். என்னுடைய டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் மீது ஒரு சாயம் ஒன்று இருக்குது, ஒரு சாயம், ஒரு ஜாதிய சாயம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அவர் கேஸ்ட் ப்ரைடு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சாயம்லாம் அவர் மீது பூசப்பட்டு வருகிறது. அவருடைய ரெண்டாவது படம் திரௌபதி சொல்லிட்டு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்துலேருந்து மோகன்ஜி அப்படின்னாலே அவர் இது மாதிரி ஒரு படம் தான் எடுப்பார். இவர் விசிகாக்கு எதிராக தான் படம் எடுப்பார், இவர் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக தான் படம் எடுப்பார், இவர் இவருடைய கம்யூனிட்டிக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருக்கு எதிராக தான் இவர் படம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சாயம் ஒன்று பூசிட்டாங்க. பட் உண்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இவர்கள் இதை மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள், ஏதாச்சும் ஒரு சீன் அவர் படத்தில் வருதானா? இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இவர் மீது இதை மாதிரி வேணு வேணுட்டு இதை மாதிரி ஒரு சாயம் பூச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சரி விடுங்க, அது வந்து பாலிட்டிக்ஸ், அது வந்து அந்த பக்கமாக இருக்கட்டும், நமக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. நாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணலாம். செல்வராகவன் என்ன சொல்கிறாரு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அவர் சொன்ன உடனே அடுத்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோகன்ஜி அவருடைய பெயர் வருது. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மோகன்ஜி அவர்கள் ருத்ர தாண்டவத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன், மேபி ருத்ர தாண்டவம் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டப்போ நம்முடைய மோகன்ஜி அவர்கள் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பார். நான் இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்த்து பார்த்து வைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஓகே, இந்த சொசைட்டிக்கு எதிராக நீங்கள் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னோட அடுத்த படத்தில் கேரக்டராக வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த டைமில் அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த விஷயமும் இதில் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அதுக்கப்புறமா மோகன்ஜி அவருடைய பெயர் வருது பார்த்தீங்களா, அவருடைய கார்டு ஒன்று வருது பாருங்கள், அதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீங்கள் இந்த சொசைட்டியில் ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் செஞ்சுருந்தாலோ, இல்லைன்னா தப்பான விஷயங்கள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறியிருந்தாலோ, இதை கொட்டு வைக்கிற வகையில் உங்களை பற்றியும் உங்களுடைய பர்சனல் கேரக்டரை பற்றியும் நான் படத்தில் வைப்பேன். இதுக்கான காரணம் நீங்கள் செய்த கர்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நாம் இப்போ இந்த பகாசுரன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம். நம்ம இதிகாச புராணங்களில் ஒன்றான மகாபாரதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகாபாரதத்தில் கிளை கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் பேர் தான் இந்த பகாசுரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த பகாசுரன் அப்படிங்கிற ஒரு பெயரை எதனால் இந்த படத்துக்கு வச்சாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவரே சொன்னாதான் தெரியும். இது வரைக்கும் மோகன்ஜி அவர்கள் 3 படம் எடுத்திருக்காரு, இது 4வது படம். ஃபர்ஸ்ட் படம் பழைய வண்ணாரப்பேட்டை, 2வது திரௌபதி, 3வது ருத்ர தாண்டவம், 4வது இந்த ஒரு படம். ஃபர்ஸ்ட்டு 3 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிருப்பார். எப்படின்னா பழைய வண்ணாரப்பேட்டை அதோடய மேக்கிங் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமா வந்த திரௌபதி இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பழைய வண்ணாரப்பேட்டையை விட திரௌபதி வந்து சூப்பராக இருக்கும், அதாவது மேக்கிங் இந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் திரௌபதிக்கும் ருத்ர தாண்டவமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், மேக்கிங் வைஸ் பிஜிஎம் கேஸ்ட் வைஸ்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே இவர் திரௌபதிக்கும் இந்த ருத்ர தாண்டவத்துக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். மேக்கிங் சூப்பராக இருக்கும் ருத்ர தாண்டவம்ல, அதே மாதிரி இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும். இந்த ருத்ர தாண்டவத்திற்கும் பகாசுரனுக்கும் இன்னும் அதிகமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிஜிஎம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு திரௌபதி, ருத்ர தாண்டவம், தென் இந்த படம், இந்த மூணுத்துக்குமே பீஜம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. திரௌபதியில் வந்த அந்த பீஜம் நீங்கள் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா ருத்ர தாண்டவம் பீஜம் நீங்கள் கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த படம். இந்த மூணு படத்தினுடைய பீஜமும் எனக்கு ஸ்லைட்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தினுடைய கண்டென்ட், இந்த படத்தினுடைய கண்டென்ட் என்னவா இருக்கும்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இவர் இந்த படத்தில் கதையாக வச்சிருப்பார். மெயின் கண்டென்ட்டாக அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுகா வந்துட்டு சரி, பசங்களாக வந்துட்டு சரி, இந்த டூ கே கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்துச்சு. இவங்க ரூமுக்குள்ளே பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியல. அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்தாக போய் முடியுது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இவர் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படம் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு தேவையான விஷயத்தை இவர் இதில் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த டீசர்லேயே பார்த்துருக்கலாம், ரெண்டு மூணு போல்டான சீன்ஸை அவர் வச்சுருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிரான, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பொறுமையை பொறுத்து இருந்து பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும் எதை மாதிரி கண்டென்ட், எதை மாதிரி விஷயத்தை இவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது. இந்த டீசருடைய ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய செல்வராகவன் அவர்கள் ஒரு பெரிய கல்லை தூக்கி ஒருத்த மண்டலை போடுறாரு. அந்த சீனை பார்க்கும்போதே நான் நினச்சிட்டேன், இது கண்டிப்பாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்கும், இது கண்டிப்பாக ஒரு பழிவாங்கும் படலமாக தான் இந்த படம் செல்ல போகிறது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அது டீசர் முடியறதுக்குள்ளேயே கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு ஒரு நடக்கக்கூடாத விஷயம் ஒன்று நடந்திருக்கும், அதனால் கோபமடைந்த அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஒருவர் இதை மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பொறுமையை பார்த்துருந்து பார்ப்போம், படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ரிலீஸ் ஆகும்போது நாம் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கலாம். மோகன்ஜி அவருடைய இந்த ஒரு படம் வெற்றியடைவதற்கு நாம் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு விடுதலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.